God for bringing us to the third and the final day of this three-day program called Old Pass Retreat here in the city of Karaikudi. இந்த காரைக்குடி பட்டணத்திலே நடைபெறுகிற பூர்வ பாதைகள் என்ற இந்த முகாமின் மூன்றாவதும் கடைசி நாளின் முதல் செய்திக்கு ஆண்டவர் நம்மை கொண்டு வந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். Our hearts go to God in praise and adoration and gratefulness and thanksgiving for all that he has been teaching us ever since we assembled here to meditate his word from Friday morning. நாம் வெள்ளிக்கிழமை காலையிலிருந்து காலை துவங்கி இங்கே கூடி தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் முடியாக கூடி வந்த பொழுது அவர் நமக்கு செய்த அவருடைய வார்த்தையின் ஊழியத்திற்காக எங்களுடைய இருதயம் பெருமித்து இருதயம் நிறைந்து நன்றியால் பொங்கி வழிகிறது. Once again we are seated in the presence of God, that God through his Holy Spirit shall expound the Holy Scriptures to us. பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த எழுத்துக்களை நமக்கு வியாக்கியானம் பண்ண வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு கூட ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இந்த காலை வேளையிலே நாம் உட்கார்ந்திருக்கிறோம். We are here by the grace of God and we are here because of the sovereign mercy and the plan and purpose of God. ஆண்டவருடைய கிருபையினாலும் ஆண்டவருடைய அநாதி தீர்மானத்தினாலும் கருணையினாலும் இங்கே நாம் கூடி இருக்கிறோம். There were several struggles and problems and even last minute obstacles to conduct this program, but God in his sovereign grace and mercy cleared the way so that this program can go on without any hindrance. இந்த கூட்டத்தை நடத்த முடியாத அளவிற்கு அநேக பிரச்சனைகளும் அநேக தொந்தரவுகளும் கடைசி நிமிட தொந்தரவுகளும் இருந்தாலும் ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி அவருடைய கிருபையின்படி இந்த முகாமை இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு நமக்கு கிருபை கொடுத்தார். The Lord has trusted us and he has entrusted us with lots of his precious truths from his holy word. தேவன் தம்முடைய பரிசுத்த வேத எழுத்துக்களை நம்முடைய கையிலே ஒப்புவித்து அந்த வேத எழுத்துக்களை அவருக்காக நாம் பயன்படுத்துவோம் என்று நம்பி நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிறார். We know about the ways of God much more than what we had known earlier. நாம் இதற்கு முன்னதாக தெரிந்திருந்ததை காட்டிலும் இப்பொழுது நம்முடைய அறிவு அதிகமாக இருக்கிறது. Every time we get extra information and knowledge and study from God's word, it is a great privilege and at the same time we should not forget our responsibility. நாம் அதிகமாக தேவனுடைய வார்த்தையிலிருந்து புதிதானவைகளை நாம் கற்றுக்கொள்ளுகிற அதே சமயத்திலே தேவன் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிற அந்த பொறுப்பை நாம் மறந்துவிடக் கூடாது. Because the Bible repeatedly says to whom much is given of him much shall be required. யாரிடத்திலே அதிகமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவனிடத்திலே அதிகமாய் கேட்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. Praise God once again for this theme, old paths. பூர்வ பாதைகள் என்கிற அந்த கருப்பொருளுக்காய் ஆண்டவருக்கு நன்றி. We will begin with that call of God that is given to us through Prophet Jeremiah in the 6th chapter and the 16th verse. Jeremiah thirkan avanude 6th adhyayam 16th vasanathile koduthirukkira and alaippilirundhu meendum thuvanguvom. As I already told you, I repeat that never ever become tired of turning to the scripture passages even though they are very familiar passages to you. மிக தெரிந்த அறிந்த வேத வசனங்களாக இருந்தாலும் அந்த வேத வசனங்களை புரட்டி பார்ப்பதற்கு தயவு செய்து சோர்ந்து போக வேண்டாம். Book of Jeremiah 6th chapter and 16th verse. எரேமியா 6th அத்தியாயம் 16th வசனம். Thus says the Lord, stand in the ways and see and ask for the old paths where the good way is and walk in it, then you will find rest for your souls. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். In response to the call of God, we are to make a prayer which we have found in Book of Lamentations 5th chapter and verse 21. இந்த தேவ அழைப்புக்கு பிரதியுத்தரமாக புலம்பல் 5th அத்தியாயம் 21st வசனத்தில் இருக்கிற ஜெபத்தை நாம் சொல்லுவோம். Turn us back to you, O Lord, and we will be restored. Renew our days as of old. கர்த்தாவே, எங்களை உம்மிடத்திலே திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம். பூர்வ காலத்திலே இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். As much as we read the commandments and the ordinances and the instructions of God from his holy word, as much as we desire to do whatever God wants us to do, we should never ever forget, unless we are given a grace for obedience, we will not obey God according to his expectations. தேவனுடைய வார்த்தையிலிருந்து செய்தியையும் புத்திமதியையும் பரிந்துரைகளையும் நாம் கேட்கிற பொழுது
அதை ஆண்டவருடைய கிருபை நமக்கு இல்லாதிருக்கிற பட்சத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவது என்பது முடியாத காரியமாகும். That is by following every Bible study when we are about to follow what we have studied from the scriptures, we should seek the face of the Lord afresh for a fresh supply of His appropriate grace for that situation. நாம் எந்த ஒரு வேத ஆராய்ச்சியை நாம் செய்கிற பொழுதும் ஆண்டவருடைய புதிய கிருபைக்காக புதிய ஒரு வழி நடத்துதலுக்காக அந்த ஒரு சந்தர்ப்பத்திலே அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்றபடி நம்மை நாம் நடப்பதற்கு நமக்கு உதவி செய்யும்படியாக அவரை அண்டி நிற்க வேண்டியது அவசியம். The first talk was titled The Path, Old Path of the Scriptures. முதலாவது செய்தி வேத வாக்கியங்கள் எனும் பூர்வ பாதைகள் பாதை. And talk number 2 was old path of the spirit. பரிசுத்த ஆவியானவரை சார்ந்திருத்தல் என்கிற எனும் பூர்வ பாதை இரண்டாவது செய்தி. And the third talk which we considered yesterday morning was old path of solitude. நேற்று காலையிலே நாம் படித்த மூன்றாவது செய்தி தனிமை எனும் பூர்வ பாதை. And yesterday afternoon we had a lengthy talk and it was titled Old Path of Simplicity. நேற்றைய மத்தியானத்திலே ஒரு நீண்ட செய்தியை கேட்டோம், அதனுடைய தலைப்பு எளிமை எனும் பூர்வ பாதை. While talking about simplicity, I failed to recognize the simplicity of the father of our nation, Mahatma Gandhi, whose birthday we celebrated yesterday. நான் எளிமையை குறித்து பேசுகிற பொழுது நம்முடைய தேச பிதாவாகிய மகாத்மா காந்தி அவருடைய எளிமையை யாருடைய அவருடைய பிறந்த நாளை நாம் நேற்று கொண்டாடினோம் அதை நான் சொல்ல மறந்துவிட்டேன். So it is a privilege for us in this nation to have had a man like that whose greatness and beauty was in his simplicity. அவருடைய சிறந்த பேர் போன தன்மைக்கு அவருடைய எளிமையே காரணமாயிருக்கிற இதை போன்ற ஒரு மனிதனை நம்முடைய தேச பிதாவாய் கொண்டிருப்பது நம்முடைய சலாக்கியம். Simplicity is not possible without sacrifice. தியாகம் இல்லாமல் எளிமை கூடாதது. Once again, simplicity is not possible without sacrifice. தியாகம் செய்யாமல் எளிமையாய் வாழ்வது என்பது முடியாதது. So this morning my fifth talk is titled as the old path of sacrifice. இந்த காலையிலே நான் பேசவிருக்கிற அந்த ஐந்தாவது செய்தியின் தலைப்பு தியாகம் எனும் பூர்வ பாதை. Now sacrifice is one of the most unpopular subjects today on the pulpits because the basic condition of discipleship has not been sufficiently stressed. சீடத்துவத்தின் அடிப்படை நிபந்தனையை நாம் போதுமான அளவிற்கு வலியுறுத்தாமல் இருப்பதினாலே இன்றைய பிரசங்க பீடங்களிலே இந்த தியாகத்தை குறித்த பிரசங்கம் மிகவும் பிரபலியமற்ற ஒன்றாய் மாறிவிட்டது. In discipleship classes we are taught how to pray. ஒரு சீடத்துவ வகுப்புகளில் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார்கள். How to meditate the Bible. நாம் தேவனுடைய வார்த்தையை எப்படி தியானிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கப்படுகிறது. How to witness for Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்காக எப்படி சாட்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். How to live victoriously in the life of Christ. இயேசு கிறிஸ்துவ வாழ்க்கையில எப்படி வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். All these things are essential and they are important. இவைகள் எல்லாம் முக்கியமானது அத்தியாவசியமானவைகள். But where we have failed to spend sufficient time and stress is the condition of discipleship. ஆனால் இந்த சீடத்துவத்தின் நிபந்தனையை நாம் அதிகமாக படிக்கவில்லை. You know that is given to us in book of Luke 9th chapter. இது லூக்கா நற்செய்தி நூல் 9வது அத்தியாயத்தில் இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. I want to read to you verse 22. 22வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். As much as you write down notes, do turn to the scripture passages. குறிப்புகளை எழுதுகிற அதே சமயத்திலே நீங்கள் வேத வாக்கியங்களையும் திறந்து பாருங்கள். Jesus said the son of man must suffer many things and be rejected by the elders and chief priests and scribes and be killed and be raised the third day. மேலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்படவும் கொல்லப்படவும் மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்திருக்கவும் வேண்டும் என்று சொன்னார். Now everybody likes this statement. இந்த ஒரு வாக்கியம் நம் எல்லாருக்கும் அதிக பிரியம். Because after all Jesus came into the world to suffer for us and to die for us. நமக்காக பாடுபட்டு மரணத்தை அனுபவிக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தது உண்மைதான். He was destined to suffer and die, so he died and because of his death we have got salvation through faith. அவர் மரணம்
மறிப்பதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தார். அவருடைய மரணத்தின் அவருடைய மரணத்தின் நிமித்தமாக விசுவாசத்தின் மூலமாக நாம் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். So we have no problem in accepting the facts of verse 22. இந்த 22வது வசனத்தின் உண்மைகளை ஏற்றுக்கொள்வதிலே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. Our problem begins only when you come to the next words, verse 23. அடுத்த 23வது வசனத்திற்கு வரும்பொழுது தான் பிரச்சனையே துவங்குகிறது. First Jesus told about his own suffering and his own death. முதலாவதாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகளையும் தன்னுடைய மரணத்தையும் குறித்து சொல்லுகிறார். And when we read verse 23, something different opens up. ஆனால் 23வது வசனத்திலே வேறுபட்ட காரியத்தை சொல்லுகிறார். Then he said to them all. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி. You know, underline that word all. Why should that word all come there? Because nobody is excluded from what he was going to say now. அங்க எல்லாரும் என்ற வார்த்தையை அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். அந்த வார்த்தை ஏன் அங்கு வர வேண்டும்? அதிலே யாருக்கும் யாரும் அதில் இருந்து விடுபட்டவர்கள் அல்ல. Then he said to them all, if anyone desires to come after me, let him deny himself, take up his cross daily and follow me. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். Jesus bore the cross and he died. We die and bear the cross. இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து மரணம் அடைந்தார். ஆனால் நாம் மரணம் அடைந்து சிலுவை சுமக்க வேண்டும். Jesus bore the cross one day and he died. We are to die and bear the cross every day of our lives. இயேசு கிறிஸ்து ஒரு நாளிலே சிலுவை சுமந்து அந்த ஒரே நாளிலே மரணம் அடைந்தார். ஆனால் நாம் அனுதினமும் மரணம் அடைந்து அனுதினமும் சிலுவையை சுமக்க வேண்டும். So there is a doctrine which goes all over the world. Jesus suffered for us. We don't need to therefore suffer. இயேசு கிறிஸ்து நமக்காக ஏற்கனவே பாடுகளை அனுபவித்திருப்பதினாலே நாம் உபத்திரவத்திற்குள்ளாக போக வேண்டிய அவசியம் இல்லை என்ற தவறான போதனை இன்று உலகெங்கும் போதிக்கப்படுகிறது. Jesus sacrificed, therefore we don't need to sacrifice. இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக கொடுத்ததினாலே, அவர் தியாகம் செய்ததினாலே நாம் தியாகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்கிறார்கள். I want to tell you, everything in the life of Christ, especially every aspect of the suffering of Christ, gives us an object lesson for our Christian life. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு காரியமும், குறிப்பாக அவர் நடந்து சென்ற பாடுகளின் பாதைகள் ஒவ்வொன்றும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நடைமுறை பாடங்களை நமக்கு கொண்டு வருகிறது. Turn with us to book of Ephesians and I will read to you the first two verses. எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் and 5th chapter, I will read to you the first two verses. 5வது அத்தியாயம் முதல் இரண்டு வசனங்களை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். Therefore be followers of God as dear children and walk in love as Christ also has loved us and given himself for us an offering and a sacrifice to God for a sweet smelling aroma. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். Now very simply these words can be paraphrased like this. Christ offered himself as a sacrifice to God to ascend into the presence of God as a sweet smelling aroma, so also we as dear children should be followers of God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை சுகந்த வாசன பலியாக ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சன்னிதானத்திலே சுகந்த வாசனையாக ஏறி சென்றார். அதே விதமாக அவரை பின்பற்றுகிறவர்களாகிய சீடர்களாகிய நாமும் நம்மை தியாகம் செய்து நம்முடைய சுகந்த வாசனை ஆண்டவருக்கு முன்பாக செல்லும்படியாக செய்ய வேண்டும். So this subject of sweet smelling aroma before the presence of God through our personal sacrifice, that runs throughout the Bible. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் தியாகத்தின் மூலமாக வீசப்பட வேண்டிய அந்த சுகந்த வாசனை என்கிற அந்த ஒரு காரியம் வேதாகமம் எங்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. For some sample passages, please turn with me to book of Genesis 8th chapter. எடுத்துக்காட்டுக்காக ஆதியாகமம் 8வது அத்தியாயத்திற்கு வாருங்கள். I will read to you verses 20 and 21. 20வது 21வது வசனங்களை வாசிக்கிறேன். Then Noah built an altar to the Lord and took of every clean animal and of every clean bird
and offer burnt offerings on the altar. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். And the Lord smelled a soothing aroma. சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். Now come with me to the book of Exodus and 29th chapter. யாத்திராகமம் 29வது அத்தியாயம். And I will read to you the 18th verse. நான் 18வது வசனத்தை உங்களுக்கு You shall burn the whole ram on the altar. It is a burnt offering to the Lord. It is a sweet aroma, an offering made by fire to the Lord. ஆட்டுக்கடா முழுவதையும் பலிபீடத்தின் மேல் தகித்து விடுவாயாக. இது கர்த்தருக்கு செலுத்தும் சர்வாங்க தகன பலி. இது சுகந்த வாசனையும் கர்த்தருக்கு செலுத்தும் தகன பலியுமாய் இருக்கும். Now come to the third book of the Bible, even book of Leviticus, and look at the first chapter. ஏராகமம் 9வது அத்தியாயம் 9வது வசனத்தை பாருங்கள். He shall wash its entrails and its legs with water, and the priest shall burn all on the altar as a burnt sacrifice, an offering made by fire, a sweet aroma to the Lord. அதின் குடல்களையும் துடைகளையும் அவன் தண்ணீரினால் கழுவுவானாக. அவைகளை எல்லாம் ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலியாக தகனிக்க கடவன். இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. Now come with me to the book of Numbers and look at the 15th chapter, and I will read to you the third verse. எண்ணாகமம் 15வது அத்தியாயம் 3வது வசனம். You shall make an offering by fire to the Lord, a burnt offering or a sacrifice, to fulfill a vow or as a free will offering or in your appointed feast, to make a sweet aroma to the Lord from the herd or from the flock. விசேஷித்த பொருத்தனையாவது உற்சாக பலியையாவது உங்கள் பண்டிகைகளிலே செலுத்தும் பலியாவது கர்த்தருக்கு மாடுகளாகிலும் ஆடுகளாகிலும் சர்வாங்க தகன பலியையாவது மற்ற யாதொரு பலியையாவது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனமாக பலியிடும் போது. So Genesis, Exodus, Leviticus and Numbers, you find from the beginning in God's plan of unfolding what he wants to do for people and what he wants people to do unto him, it has been opening up. It should be a life of sacrifice which ascends as a sweet aroma before the throne room. ஆதியாகமம் யாத்திராகமம் லேவியராகமம் எண்ணாகமம் போன்ற புத்தகங்களிலே ஆண்டவர் மனிதருக்கு செய்வதையும் அதற்கு மாறுத்தரமாக மனிதர்கள் தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தையும் மிக தெளிவாக சொல்லுகிறது. அவைகள் நாம் இங்கே நம்முடைய வாழ்க்கையை பலியாக அர்ப்பணித்து அதனுடைய சுகந்த வாசனை தேவ பிரசன்னத்திலே வீசப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. But in God's of time, you know what happened? People, they just took care of the sacrifice of birds and animals and their products, forgetting their own personal lives. ஆனால் நாளாவட்டத்திலே மனிதர்கள் மக்கள் அங்கே ஆட்டையும் மாட்டையும் பறவைகளையும் தங்களுடைய பொருட்களையும் பலியாக கொடுப்பதிலே ஆர்வம் காட்டினார்களே ஒழிய தங்களுடைய சொந்த வாழ்க்கையிலே இருக்க வேண்டிய பரிசுத்தத்தை அவர்கள் புறக்கணித்து விட்டார்கள். That is why we have some rebuke here in passages like 1 Samuel 15th chapter. ஆகவேதான் இது இப்போ 1 சாமுவேல் 15வது அத்தியாயம் 22வது வசனத்திலே ஆண்டவருடைய கண்டனத்தை நாம் வாசிக்கிறோம். Here is 1 Samuel 15 chapter verse 22. 1 சாமுவேல் 15வது அத்தியாயம் 22வது வசனம். Then Samuel the prophet said, has the Lord as great delight in burnt offerings and sacrifices as in obeying the voice of the Lord? அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? Behold, to obey is better than sacrifice, and to heed than the fat of the rams. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று சொல்லுகிறார். Not only King Saul was confronted by Prophet Samuel, King David also was confronted by Prophet Nathan for his sin. அரசன் சவுல் மாத்திரம் சாமுவேலின் மூலமாக இவ்விதமாக கண்டிக்கப்படவில்லை. அரசனாகிய தாவீதும் தீர்க்கனாகிய நாத்தான் மூலமாக இதே விதமான கண்டனத்தை பெறுகிறான். Immediately David opened up his heart towards confession. உடனடியாக தன்
தாவீது தன்னுடைய இருதயத்தை திறந்து இவ்விதமாக அறிக்கை செய்கிறான். This is what he says in Psalm 51 verses 16 and 17. சங்கீதம் 51 16வது 17வது வசனங்களிலே இப்படித்தான் சொல்லுகிறான். You do not desire sacrifice or else I would give it. You do not delight in burnt offerings. பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. The sacrifices of God are a broken spirit and a broken and a contrite heart. These, O God, you will not despise. தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். Now, beloved, here is a truth that is emerging that we are going to catch in another few seconds. இன்னும் சில நொடிகளிலே நாம் பிடித்துக்கொள்ள வேண்டிய, அணைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். God was asking his people to give the flocks and the birds as sacrifice unto him, so the sweet smelling aroma shall be there in his nostrils. ஆண்டவர் மக்கள் தங்களுடைய மந்தையிலும் தங்களுடைய பறவைகளிலும் இருந்து பலியை கொடுத்து ஆண்டவருடைய சன்னிதானத்திலே சுகந்த வாசனையை வீச வேண்டும் என்று எதிர்பார்த்தார். But in course of time, people concentrated only on the sacrifice of these material things and they forgot the sacrifice of their spiritual beings. நாளாவட்டத்திலே மக்கள் இந்த பொருட்களையும் ஆடு மாடுகளையும் பலி செலுத்துவதிலே கவனம் செலுத்தி தங்களுடைய தனி வாழ்க்கையின் பரிசுத்தத்தை அங்கே தியாகம் செய்து விட்டார்கள். Now that is what was rebuked by prophet Hosea in his 6th chapter. அதை தான் ஓசியா தன்னுடைய 6வது அத்தியாயத்திலே மிகவும் கடுமையாக கண்டிக்கிறார். Look at the 6th verse. 6வது வசனம் ஓசியா 6:6. I desire mercy and not sacrifice and the knowledge of God more than burnt offerings. பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் என்று சொல்கிறான். And these truths apostle Paul summarized in his famous chapter, even Romans 12th chapter. அப்போஸ்தலனாகிய பவுல் இதே சத்தியத்தை தன்னுடைய ரோமர் பத்திரிகையிலே சொல்லுகிறார். I beseech you therefore brothers by the mercies of God that you present your bodies a living sacrifice holy acceptable to God which is your reasonable service. ரோமர் 12வது அத்தியாயம் 1வது வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. Why does he say living sacrifice? ஏன் அவன் ஜீவ பலி என்று சொல்கிறான்? He is comparing it with the sacrifice of the animals which were killed. Birds which were killed in the Old Testament, they were killed, they were not living sacrifices. Therefore now he says we are not killed, we are alive. As being alive we offer ourselves a sacrifice unto God. That is why the word living sacrifice is mentioned there. பழைய ஏற்பாட்டிலே அங்கே பிராணிகளும் சரி பறவைகளும் சரி கொல்லப்பட்டது, அவர்களுக்கு அங்கே ஜீவன் இல்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே வருகிற பொழுது நாம் ஜீவன் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆகவே தான் இங்கே அவர் ஜீவ பலி என்று சொல்கிறார். And we Christians have misunderstood the four verses I just now read to you. நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் இப்பொழுது நான் உங்களுக்கு சொன்ன இந்த 4 வசனங்களையும் தப்பாக புரிந்து கொண்டிருக்கிறோம். Now I want you to understand how history repeats. சரித்திரம் எப்படி திரும்ப செய்யப்படும் என்பதை நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். Now God told them take from the flocks and from the fowls and offer them unto me as a sweet smelling aroma. தேவன் சொல்கிறார், உங்களுடைய மந்தையிலும் இருந்து உங்களுடைய பறவைகளிலும் இருந்து பிராணிகளை எடுத்து ஒரு சுகந்த வாசனையின் பலியாக நீங்கள் அர்ப்பணியுங்கள் என்கிறார். People forgot their personal lives but went on with the ceremonial aspects. மக்கள் தன்னுடைய சொந்த வாழ்க்கையை மறந்துவிட்டு சடங்காச்சாரமான இந்த பலிகளை செலுத்துவதிலே ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தார்கள். Prophets later they said your personal life is more important than the sacrifices that you made. ஆகையால் தான் பின்னே வந்த தீர்க்கர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் செலுத்துகிற பலியை காட்டிலும் உங்களுடைய சொந்த வாழ்க்கை மிக முக்கியமானது என்று சொல்கிறார்கள். So what do we do now? நாம் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? We concentrate on personal life and we forget the personal sacrifice. நாம் இப்பொழுது என்ன செய்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய தனி வாழ்க்கையிலே அதிகம் கவனம் செலுத்தி நம்முடைய தனி வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டிய தியாகத்தை தியாகம் செய்து விட்டோம். So today we talk about personal disciplines of Christian life but we have failed to take note of the personal sacrifices of Christian. இன்றைக்கு நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டிய தனி வாழ்வின் ஒழுங்கை குறித்து பேசுகிறோம் ஒழிய
தனிவாழ்வையின் தியாகத்தை நாம் மறந்துவிட்டோம். What does that word sacrifice actually mean? இந்த தியாகம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? Now I referred to one dictionary and I found reasonably a satisfactory answer. நான் ஒரு சொல்லக அகராதியை பார்த்தேன். அந்த சொல்லகராதியிலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த விளக்கம் எனக்கு சொல்ப திருப்தி கொடுக்கிறதாக இருந்தது. கொஞ்சம் திருப்தி கொடுக்கிறதாக இருந்தது. Sacrifice means the four feature of something highly valued for the sake of someone or something considered to have a greater value or claim. யாரோ ஒருவருக்காக அவர்கள் அதி முக்கியம் வாய்ந்தவர்களாக இருக்கிறபடியினாலே நமக்கு பிரியமான ஒன்றை அவர்களுக்காக விட்டு கொடுத்தல், இதுதான் தியாகம் என்று அந்த சொல்ல அகராதி சொல்லுகிறது. I will once again read that. It's a very very good sentence. It's just worth noting down. Maybe you can note down in your notebook. இதை நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்லுகிறேன். இது மிக நேர்த்தியான ஒரு விளக்கம். இதை வேண்டுமானால் உங்கள் குறிப்பேடுகளிலே நீங்கள் எழுதி கொள்ளலாம். You can write down. Sacrifice means the four feature, FOREFEITURE, the four feature of something highly valued for the sake of someone or something considered to have a greater value or claim. தமிழிலே யாரோ ஒருவருக்காக அவர்கள் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவராய் இருப்பதினால் நமக்கு பிரியமான ஒன்றை அவர்களுக்காக விட்டு விடுவதே தியாகம். நமக்கு பிரியமான ஒன்றை அவர்களுக்காக விட்டு விடுவதே தியாகம். I believe David was the one who rightly understood this concept. இந்த ஒரு சத்தியத்தை உண்மையை தாவீது சரியாக புரிந்து கொண்டான் என்று நான் நம்புகிறேன். I would like to recollect you to your mind an incident that was a very sad incident in the life of David. தாவீதினுடைய வாழ்க்கையிலே நடந்த மிக ஒரு சோகமான ஒரு சம்பவத்தை நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். He numbered his people. தன்னுடைய மக்களை அவன் லக்கம் செய்தான். He wanted to know what was his muscular strength. அவனுடைய பலம் என்ன என்று சொல்லி அவன் கண்டுபிடிக்க முயற்சி செய்தான். God was very displeased with it. இது தேவனுக்கு இஷ்டமா இருக்கவில்லை. He was very upset. In fact, God was very upset with that. இதை குறித்து தேவனுக்கு மிக மன துக்கம். And he sent a plague into the people. அங்கே தேவன் ஒரு கொள்ளை நோயை அனுப்பினார். And David did not know what to do. என்ன செய்ய வேண்டும் என்று தாவீதுக்கு தெரியவில்லை. So many options were presented before him by a prophet by name Gad, G-A-D. காத் என்கிற ஒரு தீர்க்கனின் மூலமாக அநேக காரியங்கள் அவனுக்கு சொல்லப்பட்டது. So many options were, இதை தெரிந்து கொள்ளலாம் அல்லது அநேக தேர்ந்தெடுப்புகள் அவனுக்கு முன்பாக வைக்கப்பட்டது. When so many options were presented before David, you know what King David very politely said, I would rather fall into the hands of God. இப்படி அநேக தேர்ந்தெடுப்புகள் அவனுக்கு முன்பாக வைக்கப்பட்ட பொழுது இந்த தாவீது அரசன் சொன்ன உத்தரவு என்ன தெரியுமா? நான் தேவனுடைய கையிலே விழுவது நலம் என்று சொல்கிறான். Immediately the word of the Lord came to him through prophet Gad. காதின் மூலமாக தேவனுடைய வார்த்தை உடனடியாக அவனுக்கு வந்தது. Turn with us to 2 Samuel 24th chapter. 2 சாமுவேல் 24th அத்தியாயம். Look at the 18th verse.
18வது வசனம். And Gad came that day to David and said to him, Go up and erect an altar to the Lord on the threshing floor of Arnah the Jebusite. அன்றைய தினம் காத் என்பவன் தாவீதினிடத்திலே வந்து அவனை நோக்கி, நீர் போய் எபூசியனாகிய அர்வனாவின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும் என்றான். And the 19th verse in English is very interesting. So David, according to the word of God which came through the word of Gad. It is written as word of Gad. So word of God came through the word of Gad. ஆங்கிலத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, காத்தின் வாயிலிருந்து வந்த கர்த்தருடைய வார்த்தையின்படியே தாவீது செய்தான். And he went up as the Lord commanded. தேவன் சொன்னபடியே அவன் செய்தான். And when he went and met with Arnah, you know what Arnah said? Why should the king come to me? The threshing floor is yours. The altar, whatever you want, you build. Animals, whatever you want, you sacrifice. What do you want for burning it? Everything you take it from me. அவன் அர்வா அர்வனாவிடத்தில் போய் சொன்ன பொழுது அர்வனா தாவீதை பார்த்து, ராஜாவாகிய என்ன ஆண்டவன் இதை வாங்கி கொண்டு தம்முடைய பார்வைக்கு நலமான எல்லாவற்றையும் நீர் செய்வீராக, நீர் பலியிடுவீராக, ஏன் என்னிடத்தில் வந்து கேட்க வேண்டும் என்று சொல்லுகிறான். But you know what the king answers. ஆனால் இந்த ராஜா என்ன பதில் சொன்னா தெரியுமா? Look at the 24th words. 24வது வசனம். Then the king said to Arnah, No, I will surely buy it from you for a price. Nor will I offer burnt offerings to the Lord my God with that which costs me nothing. Raja Arvanavai paarthu appadi alla naan ilavasamai vaangi en devanaiya kartharukku sarvaanga dagana baligalai seluthamal adai un kaiyile vilai kreyamai vaanguven endru solli Daavidu andha kalathaiyum maadugalaiyum 50 seekal nirai vellikku kondaan. In other words, King David said, I will not give anything cheap. I will not give to God anything which does not cost me anything. Only that which pinches me, only that I will give to God. என்னை பாதிக்காத எதையும், தரமற்ற மட்ட ரகமான மலிந்த ஒன்றை என்னுடைய தேவனுக்கு நான் பலியாக கொடுக்க மாட்டேன். I am throwing on all of us. I use the word all of us. I don't say all of you. I am throwing on all of us a question now. What can you think of what you have sacrificed recently which has actually affected you? நம் எல்லாருக்கும் ஒரு சவாலை, சவால் நிறைந்த கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன். சமீபத்திலே நம்மை பாதிக்கிற எந்த ஒரு காரியத்தை நாம் தேவனுக்காக தியாகமாக கொடுத்திருக்கிறோம்? What have we sacrificed? Now I am not asking what you have given unto God, but I am asking what you have sacrificed unto God recently, with which you can definitely say, because of that sacrifice I costed something to me. நீங்கள் தேவனுக்கு என்ன கொடுத்தீர்கள் என்று நான் கேட்கவில்லை, நீங்கள் தேவனுக்கு எதை தியாகம் செய்தீர்கள் என்று கேட்கிறேன். தியாகம் செய்வது என்று சொன்ன பொழுது நான் அதை ஆண்டவருக்கு கொடுத்ததினாலே உண்மையாகவே என்னை அதை ஒரு சில இடங்களிலே பாதித்திருக்கிறது. அப்படி பாதித்த ஒன்றை நான் தேவனுக்கு சமீபத்திலே கொடுத்திருக்கிறேனா என்பதே கேள்வி. Today I'm going to very practically and personally talk to you. Three things we must sacrifice unto God. ஆண்டவருக்காக நாம் தியாகம் செய்ய வேண்டிய மூன்று காரியங்களை இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். I will be very practical this morning because the word sacrifice is such a costly word and a precious word which cannot be taken lightly. இந்த தியாகம் என்கிற வார்த்தை விலையேறப்பெற்ற மதிப்புள்ள வார்த்தையாக இருக்கிறபடியினாலே நான் மிக நடைமுறை பாடங்களை இந்த காலை வேளையிலே உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். இதை சாதாரணமாக, எளிதானதாக நாம் எடுத்துக்கொள்ளவே கூடாது. First of all, we have to sacrifice ourselves. முதலாவதாக நம்மை நாமே நாம் தியாகம் செய்ய வேண்டும். Once again,
திரும்பவும் ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we must sacrifice ourselves. முதலாவதாக நம்மை நாமே தியாகம் செய்ய வேண்டும். God was very angry with his people. தன்னுடைய மக்கள் மீது ஆண்டவருக்கு கடும் கோபம் இருந்தது. He wanted to destroy them in his anger. தன்னுடைய கோபத்தின் நிமித்தமாக அவரை அழிக்க முடிவு செய்தார் ஆண்டவர். Moses immediately came up and stood before God. மோசே உடனடியாக ஆண்டவருக்கு முன்பாக வந்து நிற்கிறான். You know what he told the Lord? அவன் ஆண்டவரிடத்தில் என்ன சொன்னான் தெரியுமா? Lord, you either forgive them, if you don't forgive them, you better forget me. அவன் இவ்விதமாக சொல்கிறான், ஆண்டவரே நீர் அவர்களை மன்னியும், ஒருவேளை அவர்களை மன்னிக்காவிட்டால் என்னை மறந்துவிடும். What did he say? அவன் என்ன சொன்னான்? If you don't forgive the people, please delete my name from the book in which you have written my name. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நீ ஒருவேளை அவர்களை மன்னிக்காவிட்டால் தயவு செய்து என்னுடைய பெயரை நீர் எழுதி இருக்கிற அந்த ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போட்டுவிடும். When Moses made that statement, his throat literally choked. அவன் அந்த ஒரு வாக்கியத்தை சொன்ன பொழுது அவனுடைய நாவு தழுவிற்று. Now if you turn with me to that passage, you will understand that. அந்த வசனத்தை பார்த்தால் உங்களுக்கு அது புரியும். Book of Exodus 32nd chapter. யாத்திராகமம் 32வது அத்தியாயம். Look at the 32nd words. 32வது வசனத்தை பாருங்கள். Now if you will forgive their sin, after the word forgive their sin, in your English Bibles you will find the long dash is there. ஆங்கில வேதாகமத்திலே அவருடைய பாவங்களை மன்னிப்பீரானால் என்றது பின்பு ஒரு பெரிய கோடு இருக்கிறதை பார்க்கலாம். Now it is there in most of the reliable translations. If you will forgive their sin, there is a dash there. அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் என்ற பின்பு ஒரு கோடு. Because this man was going to make a very awful statement. Even ஒரு மிக முக்கியமான ஒரு கூற்றை சொல்லவிருக்கிறான். He was ready to forfeit heaven if the people were not ready to come with him to heaven. அவனோடு கூட ஒருவேளை மக்கள் பரலோகத்திற்கு வர முடியாமற் போகும் என்றால் தானும் பரலோகத்திற்கு போவதை விட்டுவிட அவன் முயற்சிக்கிறான். So I as a Bible teacher, I would say his throat literally choked. அவனுடைய தொண்டை இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லுகிற பொழுது நிச்சயமாக நெரிக்கப்பட்டிருக்கும் என்று நான் நம்புகிறேன். What if not? இப்படி ஆகவில்லை என்றால் என்ன? I pray. You know, he uses the word again. I pray. And please blot out of your book which you have written. நீர் என்னுடைய பெயரை எழுதியிருக்கிற அந்த புஸ்தகத்திலிருந்து என்னுடைய பெயரை கிறுக்கி போடும் என்று நான் விண்ணப்பிக்கிறேன் என்று சொல்கிறான். Beloved, this is sacrifice. இதுதான் தியாகம். He was not playing with words with God. ஆண்டவரோடு கூட சொல் விளையாட்டு ஆடவில்லை அவன். Because he knows by then God takes words seriously. அப்பொழுதுதானே ஆண்டவர் வார்த்தைகளை மிக முக்கியமானதாக எடுத்துக்கொள்கிறார் என்று அவருக்கு தெரியும். How even for small things God is so strict. Moses had already learned that lesson. சிறிய காரியங்களிலும் தேவன் மிகவும் கண்டிப்பானவர் என்ற பாடத்தை ஏற்கனவே மோசே படித்திருந்தான். So now he was taking a tremendous risk. ஆகவே இங்கே ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறான். He says, if you don't forgive the people, you forget me. I don't want to come to heaven without my people. ஒருவேளை நீர் என்னுடைய ஜனங்களுடைய பாவத்தை நீர் மன்னிக்காவிட்டால் தயவு செய்து என்னை மறந்துவிடும். என்னுடைய ஜனங்கள் இல்லாமல், என்னுடைய மக்கள் இல்லாமல் நான் பரலோகத்திற்கு வர விரும்பவில்லை. Maybe Moses was a man, he was ready to make that sacrifice. ஒருவேளை மோசே ஒரு மிக சிறந்த மனிதனாக இருந்தனால் அப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை செய்திருக்க கூடும். But there was a lady, a woman by name Esther. அங்க எஸ்தர் என்கிற ஒரு பெண் இருந்தாள். Very ordinary person. ஒரு சாதாரணமான ஒரு பெண். She was not coming from a royal high-fi family. அங்க ஒரு பெரிய ராஜரிய குடும்பத்திலிருந்து அவள் வரவில்லை. She came from a small family, but she was elevated to the throne. ஒரு சாதாரணமான குடும்பத்திலிருந்து வந்தாள், ஆனால் சிங்காசனத்திற்கு உயர்த்தப்பட்டாள். And there was a crisis that developed in that kingdom. அங்க ஒரு இக்கட்டான ஒரு நிலைமை அந்த அந்த ராஜ்யத்திலே வருகிறது. Now without the king calling for the queen cannot go to the courtroom of the king. அரசன் அரசனின் அழைப்பில்லாமல் அரசி அந்த அரசனுடைய முற்றத்திற்கு செல்ல முடியாது. So that was a strict rule that was given. That was there all over the kingdom. ஒரு கண்டிப்பான கட்டளை சட்டம் அது.
But what did she do? அவள் என்ன செய்தாள்? You all pray for me and you pray with fasting. நீங்கள் எல்லாரும் எனக்காக உபவாசத்தோடு கூட ஜெபம் பண்ணுங்கள். But fasting prayer is not a substitute for an action. ஆனால் நாம் செயலாற்றுவதற்கு உபவாச ஜெபம் மாற்றாக மாறுவதில்லை. Beloved, many times we use prayer as a substitute for action. அநேக நேரத்திலே வேலை செய்வதற்கு மாற்றாக நாம் ஜெபத்தை பயன்படுத்துகிறோம். You must pray and then you should act. நாம் ஜெபிக்க வேண்டும், ஜெபித்தபின் வேலை செய்ய வேண்டும், செயலாற்ற வேண்டும். You must pray as if everything depends on God. You must work as if everything depends on you. எல்லாம் தேவனை சார்ந்திருக்கிறது என்று நினைத்து நாம் ஜெபிக்க வேண்டும். எல்லாம் என்னையே சார்ந்திருக்கிறது என்று நாம் வேலை செய்ய வேண்டும். Now that is the proper balance in Christian life. இதுதான் சரியான கிறிஸ்தவ சமநிலை. Unless I pray, nothing will happen. Unless I act, nothing will happen. That should be your dual conviction. நான் ஜெபிக்காவிட்டால் ஒன்றும் நடக்காது, நான் செயலாற்றாவிட்டால் ஒன்றும் நடக்காது என்பதுதான் என்னுடைய இரட்டை உணர்வாக இருக்க வேண்டும். They did not keep on praying. Let us keep on praying. God will change the mind of the king. That is a easy way out. ஆண்டவர் தேவன் அந்த அரசனுடைய மனதை திருத்த வேண்டும் என்று தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருப்பதல்ல, அது மிக எளிதான ஒரு முறை. I must take a personal step. நான் ஒரு தனிப்பட்ட அடி எடுத்து வைக்க வேண்டும். And that personal step will cost me my entire life. என்னுடைய முழு வாழ்க்கையையும் ஒருவேளை அதற்காக நான் தியாகம் செய்ய வேண்டிய அவசியம் வரலாம். I will not only lose my throne, I may lose my throat also. என்னுடைய சிம்மாசனம் மாத்திரமல்ல, என்னுடைய கழுத்தும் எடுக்கப்பட்டுவிடும். என்னுடைய தலை சிரசும் சேதப்படும். It is very much possible. இது நடக்கக்கூடும். But what did she say? அவள் என்ன சொன்னார்? If I perish, I perish. நான் நாசமானால் செத்தாலும் சாகிறேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னாள். If I perish, I perish. நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னாள். Anytime in your ministry, anytime in your life, have you taken a step of such risk for the people of God? There Moses for the people of God, here Esther again for the people of God. தேவ மக்களுக்காக ஏதாவது ஒரு நிலையிலே, ஏதாவது ஒரு காலகட்டத்திலே இப்படிப்பட்ட ஒரு ரிஸ்கை நம்முடைய ஊழியத்திலே நாம் எடுத்திருக்கிறோமா? அங்கே மோசே ரிஸ்க் எடுத்தான், இங்கே எஸ்தர் ரிஸ்க் எடுக்கிறார். It is not simply an Old Testament history. இது ஒரு பழைய ஏற்பாட்டு சரித்திரம் மாத்திரமல்ல. Come to the New Testament. புதிய ஏற்பாட்டிற்கு வாருங்கள். And meet that New Testament Moses. அங்கே புதிய ஏற்பாட்டு மோசேயை சந்தியுங்கள். Who is New Testament Moses? புதிய ஏற்பாட்டு மோசே யார்? Apostle Paul is the New Testament Moses and Moses is the Paul of the Old Testament. அப்போஸ்தலனாகிய பவுல் புதிய ஏற்பாட்டின் மோசே, மோசே பழைய ஏற்பாட்டின் பவுல். Now if you turn with me to the book of Romans and look at the 9th chapter. ரோமர் 9வது அத்தியாயத்திற்கு வருவீர்கள் என்றால், I will read to you the first 3 verses. முதல் 3 வசனங்களை வாசிக்கிறேன். He says, I tell the truth in Christ. எனக்கு நான் கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்கிறேன். நான் கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்கிறேன். I am not lying. நான் பொய் சொல்லவில்லை. My conscience also bearing me witness in the Holy Spirit. என்னுடைய மனசாட்சியும் பரிசுத்த ஆவிக்குள் எனக்கு சாட்சியாக இருக்கிறது. He has not come to the matter yet. He is only giving the introduction. இங்கே அவர் முகவுரை தான் சொல்லுகிறார். அங்கே அதற்கு சொல்ல வேண்டிய சப்ஜெக்ட் இன்னும் வரவில்லை. I tell the truth in Christ. கிறிஸ்துவுக்குள் நான் உண்மையை சொல்கிறேன். I am not lying. நான் பொய் சொல்லவில்லை. See, why should you write a Bible like that? I am telling the truth. I am not lying. நான் உண்மையை சொல்லுகிறேன், நான் பொய் சொல்லவில்லை என்று ஏன் வேதத்தில் எப்படி எழுத வேண்டும்? First in positive and then in negative. Are you manifesting your grammatical skill? முதலாவது நேர்மறையாக, அதற்கு பின்பு எதிர்மறையாக, இப்படிப்பட்ட ஒரு இலக்கண வளத்தை நம்முடைய அறிவை அங்கே சொல்ல விரும்புகிறோமா? I tell the truth in Christ. நான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக உண்மையை சொல்லுகிறேன். I am not lying. நான் பொய் சொல்லவில்லை. My conscience is witnessing. என்னுடைய மனசாட்சி சாட்சி சொல்லுகிறது. And my conscience is not witnessing by itself. My conscience is witnessing in the Holy Spirit. என்னுடைய மனசாட்சி தன்னிலே தானே சாட்சி கொடுக்கவில்லை, ஆனால் பரிசுத்த ஆவிக்குள்ளாக அது சாட்சி கொடுக்கிறது. Hello sir, please come to the subject. Why are you stretching the introduction so long? சார், தயவு செய்து விஷயத்திற்கு வாருங்கள். ஏன் முகவரியை இழுத்துக்கொண்டே போகிறீர்கள்? Why the prelude is so long? You come to the body of the matter. முகவரை ஏன் இவ்வளவு பெரிதாக இருக்கிறது? விஷயத்துக்கு வாங்கய்யா. Because he was going to tell something which is normally unbelievable.
சாதாரணமாக நம்ப முடியாத ஒரு காரியத்தை அவர் சொல்ல போகிறதுனாலே இவ்விதமான ஒரு ஆணித்தரமான முகவுரையை கொடுக்கிறார். I have great sorrow and continuous grief in my heart. எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. Now one Bible commentator says that here is a picture language of what a husband feels when his dear wife dies, or what a wife feels when her dear husband dies. ஒரு வேதாகமத்தை வியாக்கியானம் பண்ணுகிற வல்லுநர் இவ்விதமாக சொல்கிறார், இந்த வசனத்தை நாம் படிக்கிற பொழுது உண்மையிலே ஒரு மனைவியை இழந்த கணவன் எவ்விதமாக துக்கப்படுகிறாரோ, இல்லை என்று சொன்னால் கணவனை இழந்த மனைவி எவ்விதமாக துக்கப்படுகிறாரோ, அப்படிப்பட்ட துக்கம் இங்கே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். All the functions will be over and all the formalities will be over. All the folks will leave the home and everything will be calm and quiet. People will keep on telling, don't worry, don't worry. They will send lot of sympathy cards. But the deep sorrow and the continuous grief will only be on the increase as days go by. Ella nigarchigalum mudindirukalam, ella sadangaacharangalum mudindirukalam, vanda uravinargal ellam kadandu poyirukalam, aneega dukkam ketkira avargalai utsaagapaduthugira kaadugalai avargalukku anuppalam, aanal ange idaividada miginda dukkamum இடைவிடாத மனவேதனையும் தொடர்ந்து அவர்களுக்குள்ளாக இருந்து கொண்டே இருக்கும். Why does he say that? அதை ஏன் சொல்லுகிறார்? Look at the third words. மூன்றாவது வசனத்தை பாருங்கள். I could wish that I myself were cursed from Christ for my brothers, my kinsmen according to the flesh. மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. Now this is the New Testament version of that Old Testament text. அந்த பழைய ஏற்பாட்டு வாக்கியத்தின் புதிய ஏற்பாட்டு வியாக்கியானம் இல்லை என்று சொன்னால் மொழியாக்கம் இல்லை இருக்கிறது. Where did Apostle Paul learn this lesson of sacrifice? இந்த தியாகத்தின் பாடத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எங்கே படித்தார்? I for one who would strongly believe that he learned this truth from Moses, his counterpart in the Old Testament. பழையர் பாட்டில் தனக்கு ஒப்பாய் இருக்கிற அந்த மோசே இடத்திலிருந்து இந்த பாடத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கற்றுக்கொண்டார் என்று நான் நம்புகிறேன். There Moses was standing for God's chosen people. Here Apostle Paul also is standing for God's chosen people. அங்கே மோசே தேவனுடைய தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்களுக்காக நிற்கிறான், இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலும் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்களுக்காக பரிந்துரை செய்கிறான். Immediately we may say Paul was not a family man or he was a widower. Maybe he went about making such statements. ஒருவேளை நான் சொல்ல உடனடியாக சொல்லலாம், பவுலுக்கு குடும்பம் இல்லை, அவர் ஒருவேளை மனைவியை இழந்தவராக இருக்கலாம், அவர் அப்படிப்பட்ட ஒரு கூற்றை சொல்வது எளிது என்று சொல்லலாம். But in the same book of Romans, come to the 16th chapter. அதே ரோமர் பத்திரிகையின் 16வது அத்தியாயத்திற்கு வாருங்கள். I will read to you verses 3 and 4. மூன்றாவது நான்காவது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். Greet Priscilla and Aquila, my fellow workers in Christ Jesus, who risked their own necks for my life. 16வது அத்தியாயம் 3வது 4வது வசனங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாளையும் ஆக்கிலாவையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். Underline that word, to risk their necks for the sake of my life and for my ministry and for all the Gentile believers. அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள், தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியார் மத்தியிலே செய்யப்படுகிற ஊழியத்திற்காகவும் தங்களுடைய கழுத்தை கொடுத்தவர்கள். We won't even give our necklace. They gave their necks for the Lord. நம்முடைய நெக்லஸை கூட நாம் கொடுக்க மாட்டோம், ஆனால் அவர்களுடைய தங்களுடைய கழுத்தை கொடுத்தார்கள். Now Apostle Paul is contrasting them with another group in the same chapter. அதே அத்தியாயத்தில் இன்னொரு குழுவை சொல்லி அதிலே காணப்படுகிற முரண்பாட்டை சொல்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். Look at the 18th verse. 18வது வசனம். Those who are such do not serve our Lord Jesus Christ, but they serve their own belly. அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்கிறார்கள். You know there are always two groups of people in this world. இந்த உலகத்திலே எப்பொழுதுமே இரண்டு வகையான மக்கள் இருக்கிறார்கள். One group of people ready to give their necks for the Lord. Other group of people, they are only interested in ballooning their bellies.
ஒரு கூட்ட மக்கள் தங்களுடைய கழுத்தை ஆண்டவருக்காக கொடுக்க விரும்புகிறார்கள், இன்னொரு கூட்ட மக்கள் தன்னுடைய வயிற்றை பெருக்க விரும்புகிறார்கள். வயிற்றை வீங்க வைப்பது, வீங்க வைப்பை வைப்பதில் ஆர்வம் உள்ளவர்களா இருக்கிறார்கள். அதிலேயே கவனம் காட்டுகிறார். You know, in the same chapter, you know, whenever you read the Bible, read through the entire chapter, entire passage, things will fall in place. Because now, the apostle, when he has got some theme in his mind, somehow he will bring it out now and then. வேதத்தை நாம் வாசிக்கிற பொழுதுல அந்த முழு அத்தியாயத்தையும் ஒரே நேரத்தில் நாம் வாசிக்க முயற்சிப்போம். அப்பொழுது நாம் வாசிக்கிற பொழுது அதுல இருக்கிற முழு கருத்தையும் நாம் அறிந்து கொள்ள அது உதவியா இருக்கும். ஏனென்று சொன்னால் அப்போஸ்தலன் எப்பொழுதுமே ஒரு முக்கியமான கருத்தை அங்கே சொல்ல விரும்புவார்கள். அப்படி நாம் வாசிக்கிற பொழுது அது நமக்கு தெளிவாய் தெரியும். And it is after meeting with people like Moses and Esther of the Old Testament, and meeting with people like Paul and Priscilla and Aquila of the New Testament, you know, C.T. Studd, what did he say? If Christ had died for me, no sacrifice I make for him will be great. பழைய ஏற்பாட்டிலே மோசே எஸ்தர் போன்ற பக்தர்களை பார்த்த பின்பும், புதிய ஏற்பாட்டிலே பவுல் அகிலா பிரிஸ்கிலா போன்றவர்களை சந்தித்த பின்பு C.T. Studd என்ன சொல்கிறார் என்றால், கிறிஸ்து எனக்காக மரித்திருப்பார், ஆனால் அவருக்காக நான் செய்கிற எந்த தியாகமும் பெரிதானதல்ல. Is it his original statement? அது அவருடைய சொந்த சரக்கா? It is his original statement as a statement, but the truth he deduced from the scriptures. இந்த ஒரு கூற்று அவருடைய சொந்த கூற்று தான், ஆனால் அந்த சத்தியம் வேத வாக்கியத்திலிருந்து எடுத்தாளப்பட்டது. 2 Corinthians 5th chapter. 2 கொரிந்தியர் 5வது அத்தியாயம். We'll read to you verses 14 and 15. 14வது 15வது வசனங்களை வாசிக்கிறேன். The love of Christ constrains us, because we judge thus: if one died for all, then all died, and he died for all, that those who live should live no longer for themselves, but for him who died for them and rose again. 2 கொரிந்தியர் 5:14-15. கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். What a statement, beloved. These are verses which you should memorize. These are golden text in our Bible. நம்முடைய வேதத்திலே இருக்கிற தங்க வாக்கியங்கள் இவைகள். இவைகளை நாம் மனனம் செய்ய வேண்டும். If Christ has died for me, no sacrifice I make can be great. கிறிஸ்து எனக்காக மரித்திருப்பாரானால் அவருக்காக நான் செய்யும் எந்த தியாகமும் பெரிதானதல்ல. That is why Apostle Paul, while writing to the Philippian believers, you know what he said? I am ready to be poured as a drink offering before you. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதுகிற பொழுது விசுவாசிகளுக்கு எழுதுகிற பொழுது சொல்கிறார், நான் பானபலியாக வார்த்து போக விரும்புகிறேன் என்று சொல்கிறார். Why did he say drink offering? ஏன் பானபலி என்று சொல்கிறார்? He did not say meat offering. அவர் போஜனபலி என்று சொல்லவில்லை. Because in meat offering, after you burn it, at least ashes would be left. போஜனபலியிலே ஒருவேளை அதை நீங்கள் சுட்டரித்த பின்பு சாம்பலாவது கிடைக்கும். But when there is a drink offering, nothing can be collected back. It is gone. பானபலி என்று சொல்லுகிற பொழுது ஒன்றையும் நாம் திரும்ப எடுக்க முடியாது. போனது போனதுதான். Beloved, very carefully they used the illustrative language of the Old Testament when they are talking about their personal lives in the New Testament. புதிய ஏற்பாட்டிலே தன்னுடைய சொந்த வாழ்க்கையை குறித்து பேசுகிற பொழுது மிக ஜாக்கிரதையாக பழைய ஏற்பாட்டு எடுத்துக்காட்டுகளை அவர் பயன்படுத்துகிறார்கள். Today I am calling all of you, as you go back from this program this evening, on a daily basis, ask God, Lord, what shall I sacrifice for you? இந்த நிகழ்ச்சியை விட்டு நீங்கள் வீட்டிற்கு கடந்து செல்லுகிற பொழுது உங்களிடத்திலே நான் ஒரு சவாலை சொல்ல விரும்புகிறேன். அனுதினமும் ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே, இந்த நாளிலே உமக்காக நான் எதை தியாகம் செய்யட்டும்? As a student, what do I sacrifice? As a professional, what do I sacrifice? As a businessman, what do I sacrifice? What do I sacrifice as far as my entire life is concerned? ஒரு மாணவனாக நான் எதை தியாகம் செய்ய வேண்டும்? ஒரு வியாபாரியாக நான் எதை தியாகம் செய்ய வேண்டும்? ஒரு தொழில்நுட்ப வல்லுநராக நான் எதை தியாகம் செய்ய வேண்டும்? ஒரு தனிப்பட்ட நபராக என்னுடைய வாழ்விலே அனுதினமும் நான் ஆண்டவருக்காக
எதை தாம் தியாகம் செய்ய வேண்டும் என்கிற கேள்வி துணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். I read the biography of C.T. Studd in the year 1965 when I was a student in the college. நான் கல்லூரி மாணவனாக இருந்த பொழுது 1965 ஆண்டிலே இந்த C.T. Studd அவருடைய சுயசரிதையை நான் வாசித்தேன். And also I read the story of what is called Cambridge 7. That is seven young men who went from Cambridge University as missionaries all over the world. That story is called Cambridge 7. அது மாத்திரமல்ல Cambridge 7 என்கிற ஒரு புத்தகத்தையும் வாசித்தேன். அந்த புத்தகம் எதை சொல்கிறது என்று சொன்னால், கேம்பிரிட்ஜிலே படித்த பட்டதாரிகள் உலகெங்கும், அங்கிருந்து ஒரு 7 பட்டதாரிகள் உலகெங்கும் தேவனுடைய ஊழியத்திற்காக மிஷனரிகளாக சென்ற அவருடைய கதை, அதையும் நான் வாசித்தேன். And I was trying to find out how I as a student can sacrifice something for God. அதை வாசித்த பின்பு மாணவனாக நான் எப்படி என்னை நான் ஆண்டவருக்காக தியாகம் செய்ய முடியும் என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். I was studying MTech in IIT Madras from 1968 to 1970. 1968 ஆண்டு முதல் 70 ஆம் ஆண்டு வரைக்கும் சென்னை IIT கல்லூரியிலே நான் MTech படித்துக் கொண்டிருந்தேன். We were 6 in our class. என்னுடைய வகுப்பிலே அந்த ஆறு பேரிலே முதன்மையானவன், முதல் ரேங்க் மாணவர் நான். I passed MTech with honors. My mark was 95% and the second mark was just in the area of 71. நான் ஹானஸ் எம்டெக்கிலே ஹானஸ் பட்டம் பெற்றேன். என்னுடைய மதிப்பெண் 95, இரண்டாவது மதிப்பெண் 72, அந்த அளவில் இருந்தது. So it is very natural and logical that whenever you study PG in IIT, you straight away apply for your doctoral, post-doctoral degree in United States. You don't need to write any extra subject. Straight away you will be observed and registered for doctorate. நீங்கள் ஒருவேளை ஐஐடியிலே முதுகலை பட்டம் பெற்றவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், அதுவும் இவ்வளவு அதிகமான மதிப்பெண் பெற்றிருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் அமெரிக்காவிலே முனைவர் பட்டம் பெறுவதற்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் விண்ணப்பம் போட்ட உடனே உடனடியாக தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள். So all the five in my class they applied and I was the only person who did not apply. என்னுடைய வகுப்பில் இருந்த 5 மாணவர்களும் அந்த டாக்டர் பட்டத்திற்காக விண்ணப்பம் செய்தார்கள், நான் ஒருவன் தான் விண்ணப்பம் செய்யவில்லை. So my professor called me, what happened to me? என்னுடைய பேராசிரியர் என்னை அழைத்து என்ன நடந்தது ஸ்டான்லி என்று கேட்டார்கள். You know what I told him? நான் என்ன சொன்னேன் தெரியுமா? I have spent enough of time in studying these textbooks. நான் இந்த பாட புத்தகங்களிலே போதுமான நேரத்தை செலவழித்து விட்டேன். I don't want to spend another 3 years in the college. இன்னும் ஒரு 3 ஆண்டுகள் கல்லூரியிலே இந்த நேரத்தை நான் செலவழிக்க விரும்பவில்லை. What I have studied, I want to go on with the ministry of the Lord. நான் படித்ததை நான் அதை வைத்துக்கொண்டு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய விரும்புகிறேன் என்று சொன்னேன். And he said, don't be foolish, you will be regretting later. நீ தயவு செய்து இந்த முட்டாள்தனமான வேலையை செய்ய வேண்டாம், பின்பு நீ அதற்காக வருந்து வா என்று சொன்னார். I did not apply. All my 5 friends applied and all the 5 of them became doctors. Some of them became post doctors. I am the only person without any doctorate. But I stopped studying in 1970. I started the ministry in 1971. நான் ஒருவன் தான் அங்கே அந்த டாக்டர் பட்டத்திற்கு விண்ணப்பம் செய்யவில்லை. மீதி 5 பேரும் டாக்டர் பட்டத்திற்கு விண்ணப்பம் செய்தார்கள். விண்ணப்பம் செய்து சிலர் டாக்டர் பட்டமா பெற்றார்கள், முதுகலை டாக்டர் பட்டமும் பெற்றார்கள். ஆனால் நான் அங்கேயே என்னுடைய படிப்பை முடித்துவிட்டு 71வது ஆண்டிலே ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். Just before I came from Madras to Karaikudi, I went and met Sister Sara Navroji in 1970. நான் சென்னையில இருந்து காரைக்குடிக்கு திரும்ப வருவதற்கு முன்னதாக 70ஆம் ஆண்டிலே சகோதரி சாரா நவரோஜியை சென்று பார்த்தேன். I said, I have finished my course, I have got good marks. நான் அவளிடத்தில் சொன்னேன், என்னுடைய படிப்பை நான் முடித்து விட்டேன், எனக்கு நல்ல மதிப்பெண் இருக்கிறது என்று சொன்னேன். And you know, she asked me, brother, what are you going to do next? அவர் உடனடியாக சொன்னார், சகோதரர் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? I laughed. நான் சிரித்தேன். She thought I was going to study further. நான் இன்னும் படிக்க போகிறேன் என்று அவர் நினைத்தார்கள். So she said, oh God, please take away the lust for studies from this young man. இந்த இளைஞரிடத்திலிருந்து அந்த படிப்பின் மேல் இருக்கிற ஆசையை, இச்சையை நீர் எடுத்து விடும் என்று ஜெபித்தார்கள். I told her, I already stopped studying, don't worry. She said, it was a confirmation for me. நான் உடனடியாக சொன்னேன், ஏற்கனவே நான் படிப்பை நிறுத்தி விட்டேன், அதற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னார். ஆனால் இது ஆண்டவர் காரியத்தை, நான் எடுத்த தீர்மானத்தை உறுதி செய்வது போல இருந்தது. And last month when I met her after 40 years,
I reminded her of what I spoke to her. 40 ஆண்டுகளுக்கு பின்பு கடந்த மாதம் நான் அவர்களை சந்தித்த பொழுது 40 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் என்னிடத்தில் பேசினதை அவர்களுக்கு நினைவுபடுத்தினேன். What have I lost because I did not do my PhD? நான் இந்த டாக்டர் பட்டத்தை படிக்காததினாலே நான் எதை இழந்து விட்டேன்? I have lost nothing but I have gained everything for நான் எதையும் இழக்கவில்லை ஆனால் ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொண்டேன். Dear young people who are listening to me, I tell you, whether you are a student or you are a professional, whatever may be your calling and whatever may be your placement or position, we cannot be evading the issue by saying, what can I do, what can I do? Every one of us can do. You have 5 loaves and 2 fish, you can sacrifice. நீங்கள் ஒருவேளை மாணவராக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் ஒரு தொழிற்சாலையிலே எங்கேயோ வேலை செய்யவுள்ள இருக்கலாம், அப்பொழுது நான் என்ன செய்ய முடியும், நான் என்ன செய்யக்கூடும், என்னிடத்தில் ஒன்றும் இல்லையே, ஒரு திறமையும் இல்லையே என்று சொல்லலாம். ஆனால் ஒவ்வொருடைய கரத்திலும் தேவன் அந்த 5 அப்பம் 2 மீன்களை கொடுத்தே இருக்கிறார். அதை கண்டிப்பாக ஆண்டவருடைய கரத்திலே கொடுக்கிற பொழுது அவருடைய மகிமைக்காக அநேகருடைய ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவர் பயன்படுத்துவார். 5 loaves and 2 fish was not significant for the multitude, but that 5 loaves and 2 fish was significant for that young boy. But he sacrificed it and God blessed it. I sacrificed my studies. God has blessed thousands and thousands of people. I am very happy for the sacrifice I made as a student. திரள் கூட்டத்திற்கு அந்த 5 அப்பம் 2 மீன் என்பது மிக முக்கியமான ஒன்று அல்ல, அது கணக்குக்கே வராத ஒன்று. ஆனால் அந்த தனிப்பட்ட அந்த சிறுவனுக்கு அந்த 5 அப்பம் 2 மீன்கள் என்பது மிக முக்கியமான ஒன்று. ஆனால் அவன் அந்த 5 அப்பம் 2 மீன்களை ஆண்டவருடைய கரத்திலே கொடுத்ததினாலே, அதை தியாகம் செய்ததினாலே அநேக ஆயிரங்கள் அங்கே ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய படிப்பை நிறுத்தி என்னுடைய படிப்பை நான் தியாகம் செய்ததினாலே நான் எதையும் இழக்கவில்லை, ஆனால் அநேகருக்கு ஆசீர்வாதமாக, அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் என்னை எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார், தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார். Whenever God gives us a blessing, take it as a message. God wants you to sacrifice something. ஆண்டவர் நமக்கு எப்பொழுதெல்லாம் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் அதை தியாகம் செய்ய, அதை ஏதோ ஒன்றை தியாகம் செய்ய நம்மை அழைக்கிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது. Don't wait for a problem to strike you before you will sacrifice something to God. ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் தியாகம் செய்வதற்காக ஒரு பிரச்சனை உங்களுக்கு வர வேண்டும் என்று காத்திருக்க வேண்டாம். All night they were toiling and moiling, but in the morning they caught nothing. முழு இரவும் அவர்கள் கஷ்டப்பட்டார்கள், ஆனால் அவர்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. Then came Jesus. அங்கு இயேசு கிறிஸ்து வந்தார். He said, throw the net on the right side. நீங்கள் வலது பக்கத்திலே வலையை வீசுங்கள் என்றார். Oh, they had the greatest miraculous catch in all their fishing career. அவர்களுடைய மீன்பிடிப்பு அனுபவத்திலேயே பெற்றுராத அபூர்வமான அதிசயமான மீன்பிடிப்பை, திரளான மீன்களை அவர்கள் பிடித்தார்கள். And they filled all their boats with the fish. அவர்களுடைய தோணிகள் எல்லாவற்றையும், படகுகள் எல்லாவற்றையும் மீனினால் நிரப்பினார்கள். Who are those people? அவர்கள் யார்? Peter, James and John. You have to find it in the Gospels. பேதுரு, யோவான், யாக்கோபு, இதை நற்செய்தி நூலிலே நீங்களே கண்டுபிடிக்க வேண்டும். And what did they do next? அவர்கள் அடுத்து செய்தது என்ன? They did not take all these fish to the fish market. அவர்கள் அங்கே fish marketக்கு மீன் சந்தைக்கு அதை எடுத்து செல்லவில்லை. You know what they did? அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? The Bible says they forsook all, including their boats, and they followed. என்னுடைய வேதம் சொல்கிறது அவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, அவருடைய படவையும் விட்டுவிட்டு ஆண்டவரை பின்பற்றினார்கள். It is not following a problem they left everything, but following a blessing they left everything. Are you with me? பிரச்சனைக்கு பின் எல்லாவற்றையும் விட்டு அவர்கள் பின்பற்றவில்லை, ஆனால் ஆசீர்வாதத்திற்கு பின் எல்லாவற்றையும் விட்டு அவர்கள் பின்பற்றினார்கள். What was the problem with the people of Israel? இஸ்ரவேல் மக்களுடைய பிரச்சனை என்ன? They were an empty vine. அவர்கள் பயனற்ற திராட்சை செடி. Why? ஏன்? They were emptying all the blessing on themselves. ஏன் என்று சொன்னால் அவருடைய ஆசீர்வாதங்களை அவர்களே அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் கனியற்ற பயனற்ற திராட்சை செடி, ஏனென்றால் அது தனக்குத்தானே கனி கொடுக்கிறது. All the blessings it pours on itself, and the Bible says it is a useless vine, empty vine.
அவர்கள் தனக்குத்தானே கனி கொடுக்கிறவர்களாய் எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர்களே அனுபவித்ததினாலே வேதம் சொல்கிறது அவர்கள் பயனற்ற திராட்சை செடி. David was in the garrison of the Philistine. அங்க பிலிஸ்தருடைய பாளையத்திலே தாவீது இருக்கிறான். And that was in Bethlehem. அது பெத்லகேமில். And there David wanted something very badly. He was having his childhood memories. தன்னுடைய சிறுவயது நினைப்பு அவனுக்கு வருகிறது. ஏதோ ஒன்று அவனுக்கு மிக அவசியம் தேவை போல் அவனுக்கு இருந்தது. You know what he said? அவன் என்ன சொன்னான் தெரியுமா? I have tasted the best of drinks in the whole world as a king. நான் ஒரு அரசனாக இந்த உலகத்திலே இருக்கிற மிக ருசியான எல்லா பானங்களையும் நான் பருகி இருக்கிறேன். But I am reminded of the clear waters of the well in Bethlehem. ஆனால் பெத்லகேம் கிணற்றிலே இருக்கிற துறவிலே இருக்கிற அந்த நீருக்கு என்னுடைய இருதயம் வாஞ்சிக்கிறது. Who will give me that water? அந்த நீரை எனக்கு யார் கொடுப்பார்? Oh, when the king wants something, we will do it. So three mighty men of valor, they risked their life through the Philistine garrison. And they went and brought that water to David. அங்க அரசனுக்கு ஒன்று தேவை என்று சொன்னால் யாரும் அதை எதையும் அரசனுக்காக செய்ய ஆயத்தமாக இருப்பார்கள். அங்க இருக்கிற மூன்று பராக்கிரமசாலிகள் உடனே எழுந்து அந்த பெலிஸ்தரின் பாளையத்திற்கு ஊடாக கடந்து சென்று அந்த ஒலிமுக வாசலிலே இருக்கிற அந்த நீரை தாவீதுக்காக கொண்டு வந்தார்கள். And when David took it, தாவீது அதை எடுத்தான். What a blessing! எத்தனை ஆசீர்வாதம்! What a blessing! எத்தனை ஆசீர்வாதம்! எவ்வளவு ஆசீர்வாதம்! But you know what my Bible says? ஆனால் என்னுடைய வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? David did not want to drink it. அதை தாவீது குடிக்க விரும்பவில்லை. He poured it for the Lord. அதை ஆண்டவருக்காக தேவனுக்காக ஊற்றி விட்டான். Why? Yes. That means the very life, the very blood of the three men. அந்த மூன்று பராக்கிரமசாலிகளுடைய உயிர் அவர்களுடைய இரத்தம் அது. I don't want to drink that. அதை நான் குடிக்க விரும்பவில்லை. I want to pour it for the Lord. அதை ஆண்டவருக்காக ஊற்றி விடுகிறேன். God gives me special blessings. ஆண்டவர் எனக்கு சிறப்பான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். But I'm not going to keep those blessings for me. ஆனால் அந்த சிறப்பு ஆசீர்வாதங்களை எனக்காக நான் வைத்துக் கொள்ள விரும்பவில்லை. You gave me, Lord, what you gave me, I sacrifice back unto you. ஆண்டவரே, நீர் கொடுத்து நீர் கொடுத்ததை திரும்பவும் உமக்கே கொடுக்கிறேன். First thing that we all need to sacrifice is to sacrifice of ourselves. முதலாவதாக நாம் செய்ய வேண்டிய தியாகம் நம்மை நாமே தியாகம் செய்ய வேண்டும். Secondly, இரண்டாவதாக, we have to sacrifice our children. நம்முடைய பிள்ளைகளை நாம் தியாகம் செய்ய வேண்டும். We have to sacrifice our children. நம்முடைய பிள்ளைகளை நாம் தியாகம் செய்ய வேண்டும். You know why? ஏன் தெரியுமா? We love our children more than we love ourselves. நம்மை நாம் நேசிப்பதை காட்டிலும் நம்முடைய பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கிறோம். You know, once we were taking a teenage Bible class. நாங்கள் ஒரு இளைஞர்களுக்காக ஒரு வேத பாடம் நடத்தி கொண்டிருந்தோம். One young man, he just got up and asked a question. ஒரு இளைஞன் எழுந்து ஒரு கேள்வி கேட்டான். If God so loved us, why did he not come? Why did he send his son? ஆண்டவர் நம்மை இவ்வளவு அதிகமாக நேசிப்பார் என்றால் ஏன் அவர் நமக்காக இறங்கி வரவில்லை தன்னுடைய மகனை அனுப்பினார். அவரே வந்திருக்கலாமே, ஏன் இன்னொருத்தர் அனுப்பினார்? See, that was the way he asked that question. அவரே வந்திருக்கலாம்ல, ஏன் இன்னொருத்தர் அனுப்பணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான். To be honest, I did not have an answer. அந்த நேரத்திலே நான் சொல்லுகிறேன், உண்மையாக சொல்லுகிறேன், எனக்கு ஒரு பதில் இல்லை, என்னிடத்தில் ஒரு பதில் இல்லை. But we preachers are very clever and tricky. We know how to manipulate the situation. அந்த சந்தர்ப்பத்தை எப்படி கையாள வேண்டும் என்று சொல்லி பிரசங்கிகள் ஆகிய எங்களுக்கு நன்றாகவே தெரியும். So we told him, we will give the answer after the break. இந்த இடைவெளிக்கு பின்பு நான் பதில் சொல்லுகிறேன் என்று சொன்னேன். During the break, we had a consultation. அந்த இடைவேளை நேரத்தில் நாங்கள் கலந்து ஆலோசித்தோம். Very scratching theological question. மிக ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுகிற வேத சாஸ்திர கேள்வி இது. But one of us gave the answer. ஒருவர் இவ்விதமான பதிலை சொன்னார். Don't we love our children more than we love ourselves? நம்மை நாம் நேசிப்பதை காட்டிலும் நம்முடைய பிள்ளைகளை நாம் அதிகமாக நேசிப்பதில்லையா? When our child is suffering from an incurable disease, don't we think that it's better that I suffer than my son or my daughter? நம்முடைய மகனோ மகளோ ஒருவேளை மிக ஒரு கஷ்டமான ஒரு குணமாக்க முடியாத வியாதியில இருக்கிற பொழுது என்னுடைய மகனுக்காக மகளுக்காக அவர்களுக்கு பதிலாக நான் ஒருவேளை அந்த கஷ்டத்தை அனுபவித்தால்
நலமாயிருக்குமே என்று நாம் நினைப்பதில்லையா? A few months ago we have a very beloved family here, Mr. and Mrs. Nyanasegaran of Tirunelveli. திருநெல்வேலியில இருக்கிற நம்முடைய அருமையான திரு ஞானசேகரன் குடும்பத்தினர் நமத்தில இருக்கிறார்கள். And suddenly their daughter Preeti was taken very seriously ill. திடீரென்று அவருடைய மகள் மிகவும் சுகவீனமானாள். She suddenly developed a headache. She was studying in Bishop Heber College, Trichy. She developed a headache and next day she lost her right hand, lost her left hand. The entire body slowly it got into a stroke. She was losing her entire being. Preeti Bishop Heber College ல படித்துக் கொண்டிருந்தாள். திடீரென்று அவளுக்கு ஒரு தலைவலி வந்தது. அடுத்த நாள் அவருடைய வலது கை இடது கை எல்லாம் செயல் இழந்து போனது. கை விழுந்தது, கை விழுந்தது, கால் விழுந்தது, ஒன்றுமே செய்ய முடியாமல் செயல் இழந்து போனார். இந்த குடும்பம் கடந்து சென்ற அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கை சற்று யோசித்து பாருங்கள். Now I am going to ask Mr. Nyanasegaran a question. I have not talked to him before, I have not tutored him, but I am going to ask him a question. நான் ஞானசேகர் இடத்துல ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். அவருக்கு நான் எந்த விதமான கோச்சிங்கும் கொடுக்கல. இப்பொழுது கேட்கிறேன், didn't you think when she was suffering so much you wish you had suffered rather than her? இப்படி அவள் மிகவும் அதிகமாக கஷ்டப்படுகிற பொழுது அவளுக்கு பதிலாக ஒருவேளை நான் கஷ்டப்பட்டிருந்தால் நன்றாக இருக்கும் அல்லவா என்று நீங்கள் யோசிக்கவில்லையா? That's all, that's a testimony, you can go. இதுதான் சாட்சி. Now God miraculously saved her. It was a very tricky surgery, very critical surgery. And the doctors, the surgeons did not give any hope. They said, we may be able to reach that spot. If we don't reach that spot in the skull, you have to forget about your daughter. இது மிக ஒரு கஷ்டமான ஒரு அறுவை சிகிச்சை. ஒருவேளை நாங்கள் அந்த சரியான இடத்தை அடைய முடியும், ஒருவேளை அடைய முடியாவிட்டால் அவ்வளவுதான், உங்களுடைய மகளை நீங்கள் மறந்துவிட வேண்டும். God saved them. ஆண்டவர் அவளை ரட்சித்தார். She was miraculously saved. அவர் மிக அற்புதமாக சுகமடைந்தார். I think let us all lift up our hands and say hallelujah. நாம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்வோமாக. தம்பி எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்கன்னு சொல்லும் போதாவது நீங்க கேமரா வச்சிருப்பலாம் இல்ல தம்பி? என்ன தம்பி பண்றீங்க, ரெண்டு கேமரா வச்சிருக்கீங்க. நீ நல்லா அல்லேலூயா சொல்லலாமான்னு சொல்றேன், அப்பமா கேமரா திருப்பாங்க, படம் நல்லா வரும் இல்ல, என் முகத்தை எடுத்துட்டு இருக்கீங்களா? இனிமா வேண்டாம். இப்ப விடுங்க, கொஞ்சம் என்ன பார்த்துக்கிட்டே இருங்க. See, that is what every father or every mother feels when his or her child is going through a pain and anguish and a death pain. இது இப்படித்தான் எந்த ஒரு தாயும் எந்த ஒரு தகப்பனும் தன்னுடைய மகனோ மகளோ இவ்விதமான ஒரு கஷ்டமான நிலையில இருக்கிற பொழுது நினைப்பது. That is why God did not come down, he sent his son. ஆகையால் தான் பிதாவாகிய தேவன் இறங்கி வரவில்லை, தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பினார். And my Bible says, என்னுடைய வேதம் சொல்லுகிறது, if God has not spared his own son but given him up us all for ourselves, what more shall he withhold unto himself? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு கொடுத்திருக்கும் பொழுது இன்னும் எதைத்தான் நமக்கு கொடுக்காமல் இருப்பார்? நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே அவர் நமக்காக தந்திருக்கும் பொழுது அவரோடு மற்ற நன்மைகளை அவர் அருளாதிருப்பது எப்படி? Beloved, that is why I am saying, here comes a call to us that we have to sacrifice our children for God. ஆகவேதான் நான் சொல்லுகிறேன், நம்முடைய பிள்ளைகளை நாம் ஆண்டவருக்காக தியாகம் செய்ய வேண்டும். Is it a biblical doctrine? அது ஒரு வேதத்திற்கு அடுத்த உபதேசம் தானா? Yes, please come with me to Book of Liberty. All the parents, be happy you came to this camp. இந்த ஒரு கூட்டத்திற்கு வந்ததற்காக எல்லா பெற்றோர்களும் சந்தோஷமாக இருங்கள். Because you are going to get into a new dimension of your Christian life. உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு புதிய பரிமாணத்திற்குள்ளாக நீங்கள் வரவிருக்கிறீர்கள். Book of Exodus 22nd chapter, look at verse 29. ஆதி யாத்திராகமத்தின் புத்தகம் 22வது அத்தியாயம் 29வது வசனத்திற்கு வாருங்கள். You shall not delay to offer the first of your ripe produce and your juices. முதல் முதல் பழுக்கும் உன் பழத்தையும் வடியும் உன் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம். The firstborn of your sons you shall give to me.
உன் குமாரரில் முதற் பேரானவனே எனக்கு கொடுப்பாயாக. இஸ் அண்டர்லைன்ட். நீங்கள் அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். This is the commandment of God. இது ஆண்டவருடைய கட்டளை. This is what God has told us. இது ஆண்டவர் சொன்னது. Come to the 13th chapter of the same book. அதே புத்தகத்தின் 13வது அத்தியாயத்திற்கு வாருங்கள். And the second verse. இரண்டாவது வசனம். Sanctify to me all the firstborn, whatever opens the womb among the children of Israel, both of man and animal. Why? It is mine. இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கற்பம் திறந்து பிறக்கிற முதற் பேர் அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து. அது என்னுடையது. Underline. It is mine. அது என்னுடையது. அடிக்கோடிடுங்கள். You don't delay to do it. It is mine. இது என்னுடையது. இதை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். தாமதிக்க வேண்டாம். God gave a son to Abraham. ஆபிரகாமிற்கு ஒரு மகனை கொடுத்தார் தேவன். First Abraham produced a son. That son's name was Ishmael. ஆபிரகாமுக்கு முதல் ஒரு குழந்தை மகன் பிறந்தான். அவனுடைய பெயர் இஸ்மவேல். ஆபிரகாம் ஒரு மகனை உருவாக்கினான். அவனுடைய பெயர் இஸ்மவேல். And then God gave him a son. His name was Isaac. பின்பு தேவன் அவனுக்கு ஒரு மகனை கொடுத்தார். அவனுடைய பெயர் ஈசாக்கு. You know what God told me? தேவன் என்ன சொன்னார்? Offer your son unto me. That is not what God told. உன்னுடைய மகனை எனக்கு பலி கொடு என்று சொல்லவில்லை. If he had said it, Abraham pretty well would have sacrificed Ishmael and say good riddance. ஒருவேளை அப்படி சொல்லி இருப்பார் என்று சொன்னால் ஆபிரகாம் சந்தோஷமாக எந்த தயக்கமும் இல்லாமல் இஸ்மவேலை பலி கொடுத்திருப்பார். அவர் அதுல சந்தோஷமாக இருந்திருப்பார். But what did God say? ஆனால் தேவன் என்ன சொன்னார்? Very specifically God said. மிக குறிப்பிட்டு சொல்லுகிறார். Genesis 22nd chapter. Some of you might not have noticed it. So for your sake, others would have noticed it. But for those who might not have noticed it, I want you to turn to that passage. சிலர் இதை கவனிக்க தவறி இருக்கலாம். கவனிக்க தவறி இருக்கிறவர்களுக்காக அந்த ஒரு வசனத்திற்கு உங்களை நான் அழைத்து சொல்கிறேன். Genesis 22nd chapter. ஆதியாகமம் 22வது அத்தியாயம் second verse. இரண்டாவது வசனம். Take now your son. உன் புத்திரன். Your only son Isaac. உன் ஏக சுதன். Whom you love. உன் நேச குமாரன். See, God wanted to be very very careful, being very specific. அங்கே குறிப்பிட்டு சொல்வதிலே ஆண்டவர் மிக கவனமாக இருக்கிறார். Your son. உன் மகன். உன் புத்திரன். Your only son. உன் ஏக சுதன். ஒரே மகன். Whom you love. உன் நேச குமாரன். நீ அதிகமாய் நேசிக்கிற உன் மகன். Beloved, this is where the doctrine of sacrifices come. இங்கே தான் இந்த தியாகத்தின் உபதேசம் வருகிறது. He offered Isaac. அவர் ஈசாக்கை தியாகம் செய்தான். பலி கொடுத்தான். How do I say that? அது நான் எப்படி சொல்லுகிறேன்? Lifting up the knife, he was not looking up any angel this side or that side. கத்தியை கையில எடுத்து வானத்தை பார்த்து அங்கே தேவதூதன் வருகிறானா என்று பார்த்துக் கொண்டிருக்கவில்லை. Today we will do it because we have a president. ஆனால் இன்றைக்கு நாம் அதை செய்வோம். ஏனென்றால் நமக்கு ஒரு முன்மாதிரி இருக்கிறது. But he was not looking here and there. ஆனால் அவன் வானத்தை அண்ணாந்து பார்க்கவில்லை. He wanted to finish up his son. தன்னுடைய மகனை முடித்துவிட முற்பட்டான். Why? ஏன்? If God had asked him to give his son, he knows that God is able to give the son back to him. ஆண்டவர் தேவன் ஒருவேளை தன்னுடைய மகனை ஆண்டவருக்காக கொடுக்க வேண்டும் என்று சொல்வார் என்று சொன்னால் அந்த மகனை அதே ஆண்டவரால் திரும்ப கொடுக்க முடியும் என்று அவர் நம்பினார். There is where the first picture of resurrection comes in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே உயிர்த்தெழுதலின் முதற் சித்திரம் அங்குதான் காணப்படுகிறது. Because the entire doctrine of resurrection is a matter of faith and hope and expectation, and that unfolds in the offering of Abraham of Isaac. இந்த உயிர்த்தெழுதலின் உபதேசமே ஒரு நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் விசுவாசமுமாய் இருக்கிறது. அது இந்த ஈசாக்கினுடைய சம்பவத்திலே அது வெளிக்காட்டப்படுகிறது. And Manoah, God promised him a son.
மனோவாக்கு ஆண்டவர் ஒரு மகனை வாக்களித்தார். Immediately what did Manoah say? உடனடியாக மனோவா என்ன சொன்னான்? He runs here and there and he kneels down before the Lord and he asks the Lord. அவன் அங்கும் இங்கும் ஓடி ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்காற்படியிட்டு ஆண்டவரிடத்திலே கேட்கிறான். How should we bring him up? நான் அவரை எப்படி வளர்க்க வேண்டும்? How can we bring him up and prepare him for the ministry? ஆண்டவருடைய ஊழியத்திற்காக நான் அவனை எப்படி ஆயத்தம் செய்ய வேண்டும்? நாங்கள் அவரை எப்படி வளர்க்க வேண்டும்? And God gave them a Samson and they gave their Samson back into the hands of God. ஆண்டவர் அவனுக்கு ஒரு அவர்களுக்கு ஒரு சிம்சோனை கொடுத்தார். அந்த சிம்சோனை ஆண்டவருக்கே திரும்ப அவர்கள் அர்ப்பணித்தார்கள். There was Hannah. அண்ணாவை பார்க்கிறோம். And God gave her a son. அவளுக்கு ஒரு மகனை தேவன் கொடுத்தார். What did she say? அவள் என்ன சொன்னாள்? If God gives me a son, I will give him back to the Lord all his life. ஆண்டவர் தேவன் எனக்கு ஒரு மகனை கொடுப்பார் என்று சொன்னால் அந்த மகனை ஆண்டவருக்காக அவனுடைய முழு வாழ்க்கையையும் நான் அர்ப்பணிப்பேன். I will just give him for all his days. அவனுடைய வாழ்நாள் எல்லாம் அவனை ஆண்டவருக்காக கொடுத்து விடுவேன். Even as a small child she left him in the temple. சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது, தமிழ சொல்லப்பட்டு குழந்தையாக இருக்கும் பொழுதே அவன் அங்கே கொண்டு போய் விடுகிறார் தேவாலயத்தில். I have a question whether I would be happy to leave our granddaughter like that, she is 5 years, for the Lord's work in the temple today. I really don't know whether I'll be able to. ஒருவேளை நான் என்னை குறித்து நான் இப்படி கேட்டுக்கொள்வது, என்னுடைய 5 வயது பேத்தியை ஒருவேளை ஆண்டவருடைய ஊழியத்திற்காக தேவாலயத்திலே அப்படி என்னால் விட முடியுமா என்பது எனக்கு சந்தேகமே. And she would visit that child only once a year. ஆனால் அந்த தாய் வருடத்திற்கு ஒரு முறைதான் அந்த மகனை போய் பார்ப்பார். And she would be making with her own needle and thread a small dress for that little Samuel every year. Every time she took the needle and the thread in her hand, how many tears would have rolled down her cheeks? அவர் ஒரு ஊசியை எடுத்து அதனுடைய நூலையும் எடுத்து ஒரு ஒரு உடையை அவனுக்காக தைத்து ஒவ்வொரு வருஷமும் கொண்டு போய் கொடுப்பார்கள். ஒருவேளை அவ்விதமாக ஒவ்வொரு நேரமும் அதை அந்த ஊசியையும் நூலையும் கையில் எடுக்கும் பொழுதெல்லாம் அந்த மகனுடைய நினைப்பு எத்தனையாய் அவருடைய கண்களிலே கண்ணீரை வரவழைத்து இருக்கக்கூடும். நாம் என்ன சொல்லுகிறோம்? If God gives me a child, எனக்கு ஒருவேளை ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுப்பார் என்றால் I will write a testimony for the magazine. அங்க பத்திரிகைக்கு சாட்சி எழுதுவேன். Liability. சாவுகிராக்கி. You are a liability for the kingdom of God. இறையரசிற்கு நீங்கள் பயனற்றவர்கள். நீ ஒரு சாவுகிராக்கி. Wastage of paper and ink. தாளுக்கும் இங்குக்கும் பிடித்த பாடு. I will write for the magazine. கிறிஸ்தவம் எத்தனையாய் பின்வாங்கி போயிருக்கிறது பார்க்க முடிகிறதா? There was Elizabeth and there was Zacharias. அங்க எலிசபெத் சகரியா. In the old age, God gave them a son. அவருடைய முதிர் வயதிலே ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு மகனை கொடுத்தார். Not an ordinary baby. அது ஒரு சாதாரண பிள்ளை அல்ல. You know what the Bible says? வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? Because of his birth, there will be great joy and gladness. அவருடைய பிறப்பின் நிமித்தமாக மிகுந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. He was the delight of the entire family. அந்த குடும்பத்திற்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அந்த மகன். But what did they do? அவர்கள் என்ன செய்தார்கள்? Even when he was a young boy. அவன் இன்னும் இளைஞராக இருக்கிற பொழுது they let him go to the wilderness. அவனை வனாந்தரத்திற்கு அனுப்பி விட்டார்கள். How do I say that? அதை நான் எப்படி சொல்கிறேன்? Yesterday we found that until he showed himself to Israel, he was in the wilderness. இஸ்ரவேலுக்கு தன்னை பகிரங்கப்படுத்தும் வரைக்கும் அவன் அங்கே வனாந்தரத்தில் இருந்தான் என்று நேற்றைய தினத்திலே நாம் வேதத்திலே பார்த்தோம். So they did not have the joy of bringing up the children in their own premises and in their compound. தன்னுடைய வீட்டிலேயே தன்னுடைய காம்பவுண்டிலேயே பிள்ளையை வளர்க்கிற ஒரு பாக்கியம் அவளுக்கு கிடைக்கவில்லை. They let him go. For what? You go before the Lord as a prophet. நீ ஒரு ஆண்டவருக்காக தேவனுக்காக தீர்க்கதரிசியாக நீ போ என்று சொல்லி அவனை அனுப்பி வைத்தார்கள். Who is your first born? உங்களுடைய முதல் குழந்தை யார்? முதல் பிள்ளை யார்? முதல் பிள்ளை யார்? Have you taken these examples and teaching seriously? இந்த ஒரு
போதனையையும் இந்த ஒரு உதாரணங்களையும் எடுத்துக்காட்டுகளையும் மிகவும் முக்கியமானதாக நீங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறீர்களா? We all know about Hudson Taylor who went as a missionary to found China Inland Mission. China Inland Mission உடைய நிறுவனராகிய Hudson Taylor-ஐ குறித்து நமக்கு தெரியும். How did it happen? அது எப்படி நடந்தது? Hudson's parents, when they prayed unto God, you know what they said? If God would give us a son, even before his birth they said, he will go as a missionary to China. Hudson உடைய பெற்றோர் அவன் பிறப்பதற்கு முன்னதாகவே அவர்கள் இப்படி சொன்னார்கள், தேவன் ஒருவேளை எங்களுக்கு ஒரு மகனை கொடுப்பார் என்றால் அவன் சீன தேசத்திற்கு மிஷனரியாக போவான். Today church growth is largest in China and these were the pioneers of evangelism in China. இன்றைக்கு சீன தேசத்திலே சபை மிக தீவிரமாக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு முன்னோடி ஊழியர்களாக இந்த ஹட்சன் டெய்லர் ஊழியம் செய்தார். Amy Carmichael, we all know how she founded that Star Fellowship in Donau. Amy Carmichael avargalai ammayarai kurithu theriyum, Donau Star Fellowship ai kandupidithavargal. And then she committed her life for full time ministry. Avargal thannudaiya vaazhkaiyai mulu nera ooliyathirkaga arpanithargal. You know what she said? Appozhudhu andha samayathil avargal enna sonnargal theriyuma? Today God has answered the prayer of my father and mother. இன்றைக்கு என்னுடைய தாய் தந்தையினுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதிலளித்தார் என்று சொன்னார். Susanna Wesley of England had 19 children. இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்த Susanna Wesley அவர்களுக்கு 19 பிள்ளைகள் இருந்தார்கள். Most of her children went out as missionaries and preachers of the gospel. அவருடைய பிள்ளைகளில் பலர் தேவனுடைய ஊழியத்திற்காக நற்செய்தியை அறிவிப்பவர்களாக முழு நேர பணிக்கு தங்களை அர்ப்பணித்திருந்தார்கள். Two outstanding of her sons, John Wesley and Charles Wesley. அதிலே மிக பேர் போனவர்கள் ஜான் வெஸ்லி மற்றும் ஜார்ஜ் வெஸ்லி. You know, foreign missionaries, when they came from England, many of them did not come with their families. Do you know that? வெளிநாட்டிலிருந்து மிஷனரிகள் நம்முடைய தேசத்திற்கு வருகிற பொழுது அநேகர் தங்களுடைய குடும்பத்தோடு கூட நம்முடைய தேசத்திற்கு வரவில்லை தெரியுமா? You know why? ஏன் தெரியுமா? Those days no medicine was found for invented for malaria. அந்த நாட்களிலே மலேரியா காய்ச்சலுக்கு எந்த மருந்தும் கண்டுபிடிக்கப்படவில்லை. If you have an attack of malaria, it is very unlikely that you would ever survive. ஒருவேளை மலேரியா காய்ச்சல் உங்களுக்கு வரும் என்று சொன்னால் நீங்கள் பிழைப்பது கடினம். And some of them, when they packed their materials and shipped them, they did not pack in this kind of modern suitcases. They made a coffin, and inside the coffin they packed that materials to this country, so that if they die, that box will be used to send their body back to their country. சிலர் அங்கிருந்து வந்த மிஷனரிகளிலே சிலர் தங்களுடைய பொருட்களையும் தங்களுடைய துணிகளையும் அவர்கள் பேக் பண்ணுகிற பொழுது அடுக்குகிற பொழுது இன்றைக்கு நாம் வைத்திருக்கிறது போல சூட்கேஸ்களிலே அவர்கள் அடுக்காமல் அங்க இருக்கிற சவப்பெட்டியிலே அவைகளை அடுக்கி கொண்டு வந்தார்கள். ஏன் தெரியுமா? ஒருவேளை அவர்கள் இங்கே மறித்து போனால் இந்த சவப்பெட்டிகளிலே அவர்களை அடைத்து அவர்களை திரும்ப அங்கே அனுப்ப அது உதவும் என்று. And most of them never brought their children here because they could not tolerate their children bitten with a malarial fever. So most of them lived single here and some of them never returned even once to their homeland. அவர்களில் அநேகர் தங்களுடைய பிள்ளைகளை நம்முடைய தேசத்திற்கு அவர்கள் அழைத்து வரவில்லை. ஏன் என்று சொன்னால் அவருடைய பிள்ளைகள் மலேரியாவால் கஷ்டப்படுவதை அவர்களால் சகிக்க முடியாது என்று அறிந்து அதை அவர்கள் செய்யவில்லை. மாத்திரமல்ல வந்தவர்களில் அநேகர் திரும்ப ஒரு முறை கூட தங்களுடைய தேசத்திற்கு போகவில்லை. There was a great famine once in the land. அந்த தேசத்திலே ஒரு மிகப்பெரிய பஞ்சம் உண்டாயிற்று. Even the head of donkey was a delicacy. அங்கே கழுதையின் சலையும் கூட மிக ருசிகரமான ஒரு ஆகாரமாக இருந்தது. Even the droppings of the pigeons were measured and sold. அங்கே புறாக்களுடைய எச்சங்களும் கூட அங்கே விற்கப்பட்டது. To that extent there was an awful famine. அப்படிப்பட்ட கொடுமையான கடும் பஞ்சம் அது. So there were two women. அங்கே இரண்டு பெண்கள் இருந்தார்கள். Both of them had one son. இருவருக்கும் ஒரு மகன்.
ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஒரு மகன். You know what one woman said? ஒரு பெண் என்ன சொன்னால் தெரியுமா? Today we will cook your son and we will eat. இன்றைக்கு உன்னுடைய மகனை சமைத்து நாம் சாப்பிடுவோம். So they cooked and ate. அன்றைக்கு அவளுடைய மகனை சமைத்து அவர்கள் சாப்பிட்டார்கள். And she also said, today we will eat your son, tomorrow we can eat my son. இன்றைக்கு என்னுடைய மகனை நாம் சமைத்து சாப்பிடுவோம், நாளைக்கு இன்றைக்கு உன்னுடைய மகனை நாம் சமைத்து சாப்பிடுவோம், நாளைக்கு என்னுடைய மகனை நாம் சமைத்து சாப்பிடலாம் என்று சொன்னார்கள். That foolish lady believed it. அந்த முட்டாள் பெண் அதை நம்பினார். So they cooked their son and they ate. அவர்கள் அந்த பெண்ணுடைய மகனை சமைத்து சாப்பிட்டார்கள். But on the second day, ஆனால் இரண்டாவது நாளிலே, Second Kings 6th chapter, ரெண்டு ராஜாக்கள் ஆறாவது அத்தியாயம், I will read to you from verse 24. 24வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். There was a great famine, 25th verse, in Samaria. 25வது வசனம், அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. And the explanation is given in that words. அந்த வசனத்திலே விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Then a woman cried out to him in verse 26, Help my Lord, O King. 26வது வசனத்திலே இஸ்ரவேலின் ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து போகையில் ஒரு சிறு அவனை பார்த்து கூப்பிட்டு, ராஜாவாகிய ஆண்டவரே ரட்சியும் என்றார். And he said, if the Lord does not help you, where can I find help for you? அதற்கு அவன், கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கலாம் என்று சொன்னான். Can I save you from the threshing floor or from the wine press? களஞ்சியத்தில் இருந்தா ஆலையில் இருந்தா என்று சொன்னான். Then the king said to her, what is troubling you? உடனடியாக ராஜா அவளை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். She said, this woman said to me, give your son that we may eat him today and we will eat my son tomorrow. அதற்கு அவள், இந்த ஸ்திரீ என்னை நோக்கி, உன் மகனை தா, அவனை இன்று தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்றாள். So we boiled my son and ate him. அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம். And I said to her on the next day, மறுநாளிலே நான் அவளை நோக்கி, give your son that we may eat him. நாம் உன் மகனை தின்ன அவனை தா என்றேன். But she has hidden her son. அவள் தன் மகனை ஒளித்து விட்டாள் என்றான். It may look total injustice. இது ஒரு நியாயமற்ற காரியமாய் காணப்படலாம். இது ஒரு பெரிய அநியாயமாய் தெரியலாம். பெரிய அநியாயமாய் தெரியலாம். But you know about whom we are reading here? இங்க யாரை குறித்து நாம் வாசிக்கிறோம் தெரியுமா? We are reading about ourselves here. நம்மை தான் இங்க பார்க்கிறோம். We wanted British missionaries to leave their children and come to this country and suffer for us to hear the gospel. இங்கிலாந்து தேசத்து மிஷனரிகள் நம்முடைய தேசத்திற்கு வந்து நமக்காக பாடுபட்டு நமக்கு நற்செய்தி கொடுக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். We wanted them to sacrifice their children for our experience. நம்முடைய அனுபவத்திற்காக தங்களுடைய பிள்ளைகளை அவர்கள் தியாகம் செய்ய வேண்டும் நாம் என்று எதிர்பார்த்தோம். But now it is our turn to release our children. We are like that woman. No, yesterday is over. That account is over. I cannot give now. இன்றைக்கு இது நம்முடைய முறை, நம்முடைய பிள்ளைகளை நாம் தியாகம் செய்து அனுப்ப வேண்டும். அப்பொழுது நாம் அந்த பெண்ணை போல சொல்கிறோம், நேற்றைய கணக்கு நேற்று முடிந்து விட்டது, இன்றைக்கு அது பொருந்தாது. Beloved, this passage, my heart begins to bleed when I make this statement. This passage is about us. இந்த ஒரு கூற்றை நான் சொல்லுகிற பொழுது என்னுடைய இருதயத்திலிருந்து ரத்தம் வடிகிறது. இந்த ஒரு வசனம், இந்த ஒரு வசன பகுதி நம்மை குறித்து சொல்லுகிறது. Famine for food in Samaria, famine for the gospel in India. சமாரியாவிலே அங்கே உணவிற்கு பஞ்சம், நம்முடைய பாரத தேசத்திலே நற்செய்திக்கு பஞ்சம். I hope you understand the message. செய்தி புரிந்து விட்டது என்று நம்புகிறேன். I remember our one of the former chief ministers, Mr. Annadurai. அறிஞர் அண்ணா அவர்களை நான் நினைவு கூறுகிறேன். You know what he said? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? We are brothers. நாம் சகோதரர்கள். All yours are mine. உனக்கு உள்ளவைகள் எல்லாம் என்னுடையது. And all mine are mine. என்னுடையதும் என்னுடையதே. That is Christianity. இதுதான் கிறிஸ்தவம். அண்ணாதுரை said it correctly. அறிஞர் அண்ணா அழகாக சொன்னார், சரியாக சொன்னார். We are brothers. நாம் எல்லாரும் சகோதரர்கள். All yours is mine. உன்னுடையதெல்லாம் என்னுடையது.
And all mine is mine. என்னுடையதெல்லாம் என்னுடையதான். If you are laughing, you are laughing at yourself, and if I am laughing, I am laughing at myself. நீங்கள் சிரிப்பீர்கள் என்றால் உங்களை பார்த்தே நீங்கள் சிரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒருவேளை நான் சிரிப்பேன் என்றால் என்னை பார்த்தே நான் சிரிக்கிறேன்.